ஓகே, ஹலோ கைஸ் நம்ம கிரவுண்ட் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான கடைசி பேட்டிலு, மேபி கடைசி பேட்டில் கூட இருக்கலாம், பார்ப்போம். கடைசி பேட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் வீடியோ சீக்கிரம் முடியும், உங்களுக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம உடனே பேட்டில் போவோம், வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கவனா. ஓகே ராயல் அரேனா, லெட் ஸ்டார்ட். எடுத்தோன்னே அப்படி இதுதான் ஆசைப்பட்டு வந்துருச்சு. விட்டு செக் பண்ணிக்கலாம், அவன் பாம் டவர் இல்லை கேனெல்லாம் வச்சுருக்கானான்னு செக் பண்ணிக்கிட்டால் நம்ம ட்ராப் பண்ண போகிறோமா என்ன பண்ண போகிறோன்றது தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சிச்சு, இதுலயே முடிஞ்சிடும் எல்லாம் கன்ஃபார்ம். ஓகே, விசாடுக்கு பின்னாடி சும்மா பேருக்கு ஐயோ அவன் ஏதாச்சும் போட்டுருவானே, கரெக்டாக இறக்கி போடுவானே. இறக்கி விட்டான்டா, இதை அடித்து நம்ம போடுறது விளங்கிடும். இறங்கிடும், அப்பா இதை அடிச்சதுலேயே செத்துரும். ஐயோ அப்பாடி போய் தொலைஞ்சிடா இருமா. இப்போ நம்ம எப்பயும் போல் ஆக்ரேட்டர் ஃப்ரீஸ். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எப்போ தான் ஆப் வைக்க போகிறானுங்கன்னு தெரில. ஆல்ரெடி அதுக்கும் இதுக்கும் வச்சுட்டானுங்க ஆப்பு. அப்பா கொஞ்சம் மாதிரி தள்ளி போனாங்களே. ஓகே, நம்மளோட சில்ட்ர பசங்க உள்ளே போந்துட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு ஸ்பீக்கரை தூக்கி போட்டாங்க, இன்னொரு கொண்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இது நம்மளை க்ரௌண்ட் செஸ்டோட கடைசி பேட்டிலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்ட்டு, நானும் ட்ரை பண்ணுறேன். வேணா இதுதான் நல்லது, ஏன் எனக்கு அடுத்தது ஹாக்ரேட்டர் ப்ளஸ் ஃப்ரீஸ் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். தாண்டா கரெக்டாக யமகண்டத்தை. ஃபோர் 495 கொண்டு வந்தாச்சு, மிச்சம் நம்மளோட வேலை இதுதான். நம்மளும் வந்தாச்சு, லெட்ஸ் டூ இட். முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். கேனனை வச்சு விட்டு அது கொஞ்சம் நேரத்துக்கு தாங்கும். அடுத்தது நம்ம இன்னும் 15 செகண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபினிஷ். அவ்வளோதான், எதுவும் ஜெயிக்க முடியாது, கன்ஃபார்ம். இருக்கும் நம்ம இங்கே ஒரு ஆள் இறக்கி விட்டுப்போம். இது கொம்பு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. இந்தா உனக்கு இதை இந்த இதையும் இறக்கிக்க, அவ்வளோதான். டமேல் க்ரௌண்ட் செஸ்ட் வெல் பிளேட். அவங்க பலவங்க நல்லா விளாட்ல, பட் இருந்தாலும் வெல் பிளேட் சும்மா நம்ம கடமைக்கு ஒன்று போட்டுருவோமே. ஓகே ட்ராப் இஸ் 2-1-6 போயிடுச்சு. க்ரௌண்ட் செஸ்ட் என்ன கிடைக்குது, 4-23. ரொம்ப ஒன்றும் பெருசுலாம் இல்லை, பட் என்னோடய கோல்டு 3000க்கு போயிடுச்சு. 3 ஜெம், அட்லீஸ்ட் 4 ஜெம் வச்சு கொடுத்துருக்கலாம். ஒரு ஸ்கெலிட்டன், அப்பா ரொம்ப பயங்கரமான காடு தான் கிரவுண்ட் செஸ்ட்டில். இதுக்கான இவ்வளோ முக்கன்னு 2 மோட்டரையோ, அது 400 காடை வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறதே இல்லையா அந்த மோட்டர்லாம். மோட்டருக்கு தான் வந்து கடைசி அப்டேட்டில் ஆப்பு வச்சுட்டீங்க, அப்புறம் என்ன திரும்பி மோட்ரு. கெயின்ட் 6 நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. சரி போ, ஏதோ பேருக்கு நம்ம ஃப்யூச்சரில் மேபி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மாற்றும் போது யூஸ் ஆகும், இருக்கட்டும். பாமர் ப்ரா, உட்டன் செஸ்ட்லலாம் எப்பிக் கார்டு வந்துச்சு ரேஜி, இதில் வந்து தொலைய மாட்டேங்க. சரி ஓகே, என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது மேபி எனக்கு வேறு என்ன எனக்கு ஐடியாவே இல்லை. மேபி க்ரௌண்ட் செஸ்ட்னால் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அது ஒரு எய்மாக இருக்கிறதுனால நம்ம விளாட்றோம். ஸோ ட்ராப்பியும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஆசை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அரேனா 6ல இருந்து கோலம் அன்லாக் பண்ணுறது தான். பட்டு இந்த நான் வச்சுருக்கேன் பார்த்திங்களா அந்த டெக்கு, இதில் உள்ள அந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளோதான். மேபி இதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த ஃபயர் பாலுக்கு பதில் கெயின்ட்டு வச்சுருப்பேன். கெயின்ட்டுக்கு பின்னாடி இது இது மாற்றி இறக்கி விட்டுட்ருப்பேன், இதான் பண்ணிகிட்ருப்பேன். பட் ஃபயர் பால் வந்ததுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கும் வந்து யூஸ் ஆகுது. கடைசி நேரத்தில் லாஸ்ட் மினிட் ஐ மீன் லாஸ்ட் செகண்ட்ஸில் அந்த டவருக்கு ஜஸ்ட் ஒரு 150 இல்லை 190 கிட்ட ஹிட் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நல்லாவே யூஸ் ஆகுது. ஃபயர் பால் உண்மையிலே பெஸ்ட்டு.
கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். லெவல் 6 நான் வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் லெவல் 5 ஆச்சும் தேவைப்படும். ஃப்ரீஸுக்கு லெவல் 1 இருந்தால் 2 இருந்தால் என்ன, எல்லாம் 5 செகண்ட், 5.3 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ பார்பியர் நான் தரமாட்டேனே. ஐயோ, பார்பியர் எனக்கே பற்றாக்குறாங்க. ஆக்ரேட்டர்லாம் நான் யூஸ் பண்ணுறேன், மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ்லாம் டொனேட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. ஓகே, ஸோ இப்படி இருந்தால் போயிட்டுருக்கு. அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இன்னும் டொனேஷன் மட்டும்தான் மற்ற எல்லாம் முடிச்சது, அதெல்லாம் எப்போயும் முடிச்சது. அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதே 11 தான். ட்ரைனிங்கு, பிளேயர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் இன்னும் ஃபேஸ்புக்கில் கனெக்டே பண்ணலை. ஓகே, ஆமாம் வந்துட்டு வந்துட்டு அப்பப்போ ஒருத்தன் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டில் இருக்கான், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க முடியாது. சரி ஓகே, ஏ சீஃப் பேட் இருக்காருப்பா. சீஃப் பேட்லாம் நான், எனக்கு சீஃப் பேட் எல்லாம் நிறைய பார்ப்பேன். எனக்கு நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டப்போலாம் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இல்லைனா பேஸ் லே அவுட்டு சம்திங். பூம் பீச்சுக்குமே சரி சீஃப் பேட் பார்ப்பேன். நிக்கட் நைட்டு, அப்புறம் கேலடான், கேலடான்லாம் சும்மா பேருக்குன்னு இருக்கான பார்ப்போம். இப்போ மோல்ட்டுன்னு ஒருத்தன் யூடியூப்பில், மோல்ட் யூடியூப், அவரும் நல்லா பண்ணுறாரு. சீஃப் பேட்டு எனக்கு, சீஃப் பேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிக்கட் நைட்டும் சரி, நிக்குமே நல்லா பண்ணுவார். நீங்கள் அவரதும் பார்க்கலாம், அவர் நிறைய வீடியோ அடிக்கடி விட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு டேரெக்டாக சூப்பர் செல்லில் லிங்க் இருக்கிறதுனால நிறைய வீடியோஸ் அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கலாம். பட் நான் எதுக்கு இதை பண்ணுறேன்னா, மேபி நிறைய பேர், ஏன்னா யாருமே தமிழில் பண்ணல இந்த கேம். நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஃபன்னும் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க. பூம் பீச் கூட அவ்வளோவா ஃபாலோ யாரும் ரெகுலராக பண்ணல, பட் இருந்தாலும் பண்ணியிருந்திருக்காங்க. கிளாஷ் ராயல் கூட ஒரு 2-3 வீடியோஸ் தான் இருந்துச்சு தமிழில், அதுவும் ஜஸ்ட் அப்டேட்டோட இன்ஃபர்மேஷன் சம்திங் சம்திங், அவ்வளோதான், அவ்வளோதான், அவ்வளோதான் இருந்துச்சு. மற்றபடி நான் ரெகுலராக போடலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம், பிகாஸ் இதை நான் ஒன்றும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணல. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், 1 ரூபா கூட நான் ஸ்பெண்ட் பண்ணல. பிகாஸ் அதனால தான் நான் ரெகுலராக போடலான்னு பிளான் பண்ணதே, பிகாஸ் எனக்கு டைம் இருக்கிற டைமில் நான் ஜஸ்ட் விளையாடுறதே பார்த்திங்கன்னா ஃபன்னுக்கு தான் விளையாடுறேன். பட் இருந்தாலும் டிராபிஸ் இந்த அளவுக்கு நானே ஆட்டோமேட்டிக்காக வந்தது வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன், சரி இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், சரி அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடுவோம் தமிழில். ஆனால் யாருமே அந்த கேம் இன்னும் விளையாட ஆரம்பிக்கல, நிறைய பேருக்கு பிடிக்கல. பிகாஸ் இதில் என்னடாது, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இருந்தால் 20-25 பில்டிங் இருக்கும், பயங்கரமாக சூப்பராக அட்டாக் பண்ணலாம், ஸ்பெல்லு கில்லு போட்டு அப்படின்ட்டு. இதில் இருக்கிறதே 3 பில்டிங்கு. பட் இதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ளஸ் அஃபென்ஸ், அதுவும் லைவாக, அதுதான் இதில் கெத்து. மேபி இதில் வார் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வார் ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணது 2012, வார் ரிலே ஓப்பன் வார் வந்து வார் அப்டேட் விட்டது 2014. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வார் அப்டேட்டே விட்டுருக்காங்க. கிளாஷ் ராயலில் இப்போ ஆல்ரெடி 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் மேலே போயிட்டுருக்கு. ஸோ மினிமம் ஒரு 30-40-50 மில்லியன் பிளேயர்ஸ் ஆச்சும் விளாண்டுருப்பாங்க. ஸோ வார் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். பட் வார் வந்தாலும் அது எப்படி நடக்கும் தெரியல, ஏன்னா அட் அ டைம் 2 பிளேயர்ஸும் லைவில் இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். நானும் ஃபார்ம்ஸ் ரெகுலராக செக் பண்ணிகிட்ருக்கேன், கிளாஷ் ராயல் என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ்லாம் போயிட்டுருக்கு. சரி ஓகே, இதுக்கு மேலே வளர்க்க விரும்பலை நான் நிறைய ஆல்ரெடி பேசிட்டேன். சரி ஓகே, அடுத்த வீடியோ எதை மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுங்க. க்ரௌண்ட் செஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறதுக்கும் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ்லாம் அட் அ டைமில் நாளுத்தையுமே வித்து ஃப்ரீ செஸ்ட்டோட ஓப்பன் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். என்னென்னு பா, யாரும் பார்க்க போகிறதில்ல என் வீடியோவை. ஸோ 5-10 வியூஸ் வரும், அதுவும் அந்த யாரும் சும்மா பேருக்குன்னு பார்த்தா தான் உண்டு. ஸோ பட் இருந்தாலும் எதிர்காலத்தில் ஓரளவுக்கு ஒரு மாதிரி பெரிய ஆளானா பார்ப்போம். பாய். எனிவேஸ்.